हरीरीपन की तो मार्गदर्शन करेंगे आदरणीय भाई साहब डबल लाइट स्टेज। ओम शांति। ओम शांति। सुधीर भाई ने बहुत अच्छा टॉपिक, सुधीर सगोदरर नल्ला और टॉपिक पति कुरिगरार कुरिनार डबल लाइट स्थिति नहीं ले इन्द्र ராம்நாத் சகோதரர் டபுள் லைட் ஸ்திதி அதை பற்றி கூற இருக்கிறார். பாபா கூறுகிறார் இன்று முதலில் டபுள் லைட் ஸ்திதியில் நிலைத்திருங்கள், அப்பொழுது தடைகளை கடந்து செல்ல முடியும். டபுள் லைட் ஸ்திதி மற்றும் தடைகள், இது இரண்டு விஷயங்கள். முதலில் டபுள் லைட், ஒன்று ஆத்மா, ஒரு லைட் அப்படின்போது ஃபஸ்ட்டு லைட் ஆத்மா, நிரந்தரமாக அல்லது குறைந்ததிலும் குறைந்தது யோகாவில் அமரும் பொழுது ஆத்மீக சுரூபம் ஜொலிக்கின்ற ஒளி முழு நாளும் இந்த நிலையில் இருப்பது கடினமாக இருந்தாலும் எப்பொழுதும், ஏனென்றால் இந்த உடல் தான் நினைவுக்கு வருகின்றது. குறைந்தது இன்று பாபா ஒரு விஷயத்தை நன்றாக கூறினார், எதனுடைய நினைவில், அதாவது லா அப்படின்னு சொல்லும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த உடலினுடைய கவர்ச்சி, அதில்னா அதனுடைய நினைவு கொஞ்சம் இருந்தாலும் அதனை பற்றிய நினைவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. வீணான விஷயங்கள், விகல்பங்கள், உடலை சார்ந்தவர்கள். இப்படி இங்கு நியமம் பாபா நமக்கு கூறியிருக்கிறார். பல முறை பாபா முரளியில் சொல்லியிருக்கிறார், இப்போ ஏறக்குறைய ஒரு 10-12 முறை பாபா கூறியிருக்கிறார், குழந்தைகளே பாபாவை நினைவு செய்யுங்கள். யார் பாபாவை நினைவு செய்வார்கள் என்று என்னுடைய வாழ்க்கையினுடைய இரண்டு அனுபவங்கள் கூறுகின்றேன். டபுள் லைட் ஸ்திதி என்று சொல்லும் பொழுது, ஒன்று லேசான நிலை, மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஆசைகள் இருந்து கொண்டிருக்கின்றன, விருப்பங்கள், ஆசைகள், நாம் என்ன சொல்கிறோன்னா சுப ஆசைகள், சுப பாவனைகள், எனக்கு இவர் மரியாதை அளிக்க வேண்டும், என்னுடைய வேலை இது நடக்க வேண்டும், நான் என்ன நினைக்கின்றேனோ அது நடக்க வேண்டும், இப்படி ஆசைகள் இருக்கின்றது மனிதனுக்குள். இந்த ஆசைகளினுடைய வசப்பட்டு நான் அப்போது நிமித்தமாக இருக்கின்றேனா, ஆத்மா நான் ஒரு கருவி, இந்த நாடகத்தினுடைய பிளான் திட்டத்திற்கேற் அதன்படி என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் பாபா கூறுகின்றார், சாட்சி நிலை, பார்வையாளன் என்ற நிலை, இது நினைவு, இது ஞானம். நினைவில் இல்லை என்றால், இது வந்து நான் உடல் என்பது மறதி என்று கூறலாம், விஸ்மிருதி. நாம் என்ன கூறுகிறோம், அதிகமாக முயற்சி செய்கின்றோம், கடின உழைப்பு. இங்கே பாபா நமக்கு சொல்லிக் கொடுப்பது சகஜ ராஜயோகம் இல்லையா. பாபா கூறுகின்றார், சகஜ வழி காண்பிக்கிறார், தன்னை ஆத்மா என்று புரிந்து அமருங்கள், வேறு எந்த விஷயமும் வேண்டாம். நீங்கள் சத்தியுகத்திற்கு செல்வதற்கான அந்த பாஸ்போர்ட் வேண்டுமென்றால், சத்தியுகத்திற்கு செல்ல விரும்பினால், அதற்காக பாபா கூறியுள்ளார், ஆத்மா, தன்னை ஆத்மா என்று புரிந்து என்னை நினைவு செய்யுங்கள். பாபாவை நினைவு செய்கிறேன், யோகாவில் அமர்ந்திருக்கிறேன், முடிவு தேவை இல்லையா, அந்த ரிசல்ட் தேவை. பாபா கூறுகிறார், விக்கர்மங்கள் அழிய வேண்டும், நாம் செய்த பாவ கர்மங்கள் அழிய வேண்டும், நாம் என்ன படிப்பு படித்து கொண்டிருக்கின்றோமோ அதனை கவனத்தோடு படிக்கின்றோமோ என்பது அதன் அந்த ரிசல்ட், முடிவு தெரியும், முடிவில் தெரியும். ஒவ்வொரு செயலுக்கும் முடிவு வேண்டும். ஈவன் இவர் செய்த செயல் மிகவும் சரியாக செய்திருக்கின்றார், அப்பொழுது ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், தானாகவே பிறர் ஆசீர்வாதங்கள் அளிப்பார்கள். அப்படி நீங்கள் விரும்பினால், யோகாவில் அமரும் பொழுது அதனுடைய நிரூபணம் என்ன, அடையாளம் என்ன, விக்கர்மங்கள் அழிய வேண்டும். பாபா கூறியுள்ளார், என்னுடைய விக்கர்மங்கள் அழிந்துள்ளது என்பதற்கான அந்த நிரூபணம் என்ன என்றால், கர்மாத்தீத் நிலை, கர்மாத்தீத் ஸ்திதி, அது வேண்டும். எதுவரை கர்மாத்தீத் அடையவில்லையோ, கர்மாத்தீத்தினுடைய அந்த நிறுவனம், அதையும் பாருங்கள். குறைந்தது ஒரு மாதமாவது, அதிகமாக 6 மாதங்கள், எனக்குள் ஒரு நாள் கூட 5 விகாரங்களினுடைய கனவு கூட வரக்கூடாது, உள்ளுக்குள் அந்த
தூய்மை இருக்க வேண்டும். உள்ளுக்குள்ளே எதுவும் வேறு எந்த அசுத்தம் இருக்கக்கூடாது. டபுள் லைட் என்று சொல்லும்பொழுது ஒரு லைட் என்ன, நமக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க சுமை இருந்து கொண்டிருக்கின்றது. யோகாவில் அமர விரும்புகிறோம், புருஷார்த்தம் செய்ய விரும்புகிறோம். பாபா கூறுகிறார் தீவிர புருஷார்த்தி, தடைகளை கடந்து தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும். இப்போ அந்த முயற்சி நடக்கவில்லை, ஏனென்றால் உள்ளுக்குள் சுமை இருக்கின்றது. நாம் வேண்டுமென்றாலும் கூட முடிவதில்லை, கால் வலிக்கின்றது, தூக்கம் வருகின்றது. ஏன் இப்படி நடக்குது, யார் என்னை இழுக்கின்றார்கள் என்றால் ஏற்கனவே நாம் செய்த பாவ கர்மங்கள். அதை சஞ்சித் கர்மா என்று கூறு பக்திமார்கள் சொல்றாங்க. எப்படி இந்த சக்திகள் வேலை செய்கின்றது பாருங்கள். அனைத்திலும் அனைத்திற்கும் முன்பாக ஆரம்பத்தில் ஜான்கி தாதி, பிரகாஷ்மணி தாதி அனைவரும் கூறியுள்ளார்கள், உனக்கு உலக அந்த டூர், வேர்ல்ட் டூர் போயிட்டு வரணும். 3 மாதத்திற்கு அந்த திட்டம் தீட்டப்பட்டது. பாஸ்போர்ட் கூட செய்து, பாஸ்போர்ட் கூட பண்ணியாச்சு. எனக்குள்ள ஒரு எண்ணம், இவ்வளவு சேவைகள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றதை இதை விட்டுட்டு எதுக்கு நான் வெளிநாட்டு டூருக்கு போகணும் அப்படின்னு எனக்கு அந்த எண்ணம் வந்தது. வெளிநாட்டு சகோதரிகள், அப்போது அந்த குளோபலைசேஷன் எல்லாம் கிடையாது, எல்லாமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போவதுண்டு பொருட்கள். அப்போது டீச்சர் சகோதரி அவரிடம் பேசும்போது அவர்கள் கூறினார்கள் இந்த பொருள் எடுத்துகிட்டு போங்க, இந்த பொருள் எடுத்துகிட்டு போங்க. இப்போ நான் கேட்டேன் அவங்கள இடத்துல எதற்காக வெளிநாட்டிற்கு சென்று சேவை செய்ய வேண்டும். அவர்கள் கூறினார்கள் 80% இங்கு வருவதில்லை, வெறும் 20% தான் வெளிநாட்டினர் இங்கு உள்ள இங்கே பாரதத்துக்கு வராங்க. அப்போது எனக்கு மனதில் ஆசை வரவில்லை, நான் வெளிநாட்டிற்கு செல்லவில்லை. திருப்பியும் ஜான்கி தாதி கூப்பிட்டாங்க, குறைந்தது இப்போவாது போயிட்டு வா அப்படின்னு. நான் சரி என்று கூறினேன். 17ஆம் தேதி அந்த மாதத்தில் நான் அமெரிக்கா போய் சென்றடைய வேண்டும். 17ஆம் தேதி அந்த மாதத்தில் அங்கே அமெரிக்கா எம்பசி ஆத்மாக்கள் 19ஆம் தேதி எனக்கு விசாவினுடைய அந்த டேட் கொடுத்துருக்குறாங்க. 15 நாட்கள் எடுக்கின்றது இந்த விசா பெறுவதற்கு. எனக்குள் 1% கூட இந்த ஆசை கிடையாது வெளிநாட்டு செல்வதற்கு. அப்பொழுது கூட நான் கூறினேன் நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு எப்படி விசா கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு விசா கிடைக்கவில்லை, விசா கிடைத்த பிறகுதான் டிக்கெட் எடுக்க வேண்டும். நான் சென்றேன், இங்கிருந்து கிளம்பும் போது ராஜதானி ட்ரெயினில் கிளம்புனேன். காலையில் 6 மணிக்கு போய் சேருது, 11 மணிக்கு அங்கே டெல்லியில் விசா எம்பசி செல்ல வேண்டியுள்ளது. ராஜதானி முதல் முறையாக சாயங்காலம் 5:30 ஆயிடுச்சு டெல்லி போய் சேரும்போது. காலையில் 6 மணிக்கு சேர வேண்டியது, சாயங்காலம் 7:30 சொல்கிறாரு. 7:30 ஆயிடுச்சு. நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன் ஆனால் முடியவில்லை. ஆக்ரா சென்றோம். பிறகு பரத்பூர்லேருந்து ஒரு டாக்ஸி எடுத்தேன் டெல்லிக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது ட்ரெயின் இப்போ கிளம்புனாக்கா 1 மணி நேரத்தில் போய் சேருவீங்க, காரில் போனீங்கன்னாக்கா 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சாயங்காலம் 7:30 ஆயிடுச்சு. அங்கே போய் சேர்றதுக்கு எனக்கு வெளிநாடு போகிறதுக்கு அந்த ஆசையே கிடையாது. இப்போ மதுபனில் ஜான்கி தாதி, பிரவீணா சகோதரி, பிரகாஷ்மணி தாதி, பிரவீணா சகோதரி மூலமாக மீண்டும் மீண்டும் ஃபோன் பண்ணாங்க. 6 மணிக்கு முன்னாடி காலையில் அங்கே போய் சேரணும், முதல் நம்பரில் நீங்கள் அங்கே ஃபஸ்ட்டு அங்கே போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. விசா கிடைக்கலன்னா வெளிநாடு செல்ல முடியாது. அங்கே இந்த இங்கேருந்து பிரவீணா சகோதரி ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் நாஸ்தா கூட செய்ய வேண்டாம், ஃபஸ்ட்டு போய் அங்கே எம்பசியில் போய் அங்கே சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. போகும்போது இந்த வண்டியில் கூட்டிகிட்டு போனவர் 11 மணிக்கு முன்னாடி ஆஃபீஸ் திறக்காது அப்படின்னு சொன்னார். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சென்டரில் போய் நாஸ்தா சாப்பிட்டுட்டு போனோம். எனக்கு வெளிநாடு போகிறதுக்கு அந்த ஆசையே கிடையாது. அப்போது போய் சேர்ந்தப்போ எனக்கு என்னுடைய நம்பர் வந்து 2ஆம் நம்பர். அப்போது அங்கே அந்த செக்யூரிட்டி ஆத்மாக்கள், செக்யூரிட்டி சகோதரர் என்கிட்ட சொன்னாங்க உங்களுடைய லெட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த லெட்டர் கொடுத்தேன். அப்போ அவர் சொன்னார் உங்களுடைய டர்ன் வந்து இன்னைக்கு கிடையாது, நேற்று முடிஞ்சிருச்சு,
என்னால் வர முடியல ட்ரெயின் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் ஏற்கனவே எங்களுக்கு அந்த நீங்கள் லேட் ஆச்சுன்னு சொல்லலை செய்தி கொடுத்துருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் என்னை கூட்டிட்டு போனாங்க, இன்டர்வியூவில் அமர வச்சாங்க. நீங்கள் அப்போ இன்டர்வியூவில் அவர் சொன்னார் நேற்றே வந்திருக்க வேண்டியது நீங்கள் அப்படின்போது இப்போ என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்டர்வியூ பண்ணவர் நீங்கள் நாலு மணிக்கு வாங்க பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போங்க பாஸ்போர்ட் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். நான்கு மணிக்கு பாஸ்போர்ட் கிடைச்சது, டிக்கெட் புக்கிங் ஆயிடுச்சு. இரவு 10 மணிக்கு அமெரிக்கா போகிறதுக்கான டிக்கெட் கிடைச்சிருச்சு. உங்களுக்குள்ள எந்தவித ஆசையும் கிடையாது, கவலையற்ற நிலையில் இருக்கிறீங்க அப்படின் போது சேவிப்பவர் செய்பவர் சேவிப்பவர் பாருங்க, சுமை மனதில் சுமை இருந்தால் என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ என்பது மனதிற்கு சுமை அளிக்கின்றது. அப்போ நான் கவலையற்ற நிலையில் இருந்தேன், எனக்குள்ள அந்த ஆசை கிடையாது. அப்போ ஒரு பலம் ஒரு நம்பிக்கை, இந்த ஆதாரத்தில் இந்த காரியம் நடந்து முடிந்து விட்டது. சேவை நம்முடைய கிடையாது, பாபா சேவிக்கிறார். அந்த சுமை அப்போ அங்க இருக்காது, நமக்குள்ள ஆசை இல்லை என்றால். அப்போ கவலையற்ற மகாராஜா என்று சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ள அந்த நிச்சயம் இருக்க வேண்டும். 11 மணிக்கு அதுக்கு பதிலாக 12 மணிக்கு கூப்பிட்டாங்க. 4 மணிக்கு எனக்கு பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க, டிக்கெட் வாங்கியாச்சு. இரவு 10 மணிக்கு அமெரிக்கா கிளம்பியாச்சு. நடக்க முடியாதது நடந்து விட்டது. யார் செய்வித்தார்? அப்போ தனக்குள்ள அந்த டபுள் லைட் மனநிலை இருந்தால்தான் இது நடக்கின்றது. நான் இதை விரும்பவில்லை, பாபா விரும்புகிறார். அப்போ அந்த காரியம் செய்து முடிந்து முடிக்கப்பட்டு விடுகின்றது. எனக்குள் வீணான எண்ணங்கள் இருந்திருந்தால் ஏன் நடக்குமோ என்ன நடக்குமோ, இவர் நாள் இப்படி ஆயிடுச்சு அல்ல அவர் நாள் இப்படி ஆயிடுச்சு, அந்த இதெல்லாம் வீணான விஷயங்கள், சுமை அளிக்கும். நாடகம் என்ற அந்த வார்த்தையை நடைமுறையில் பயன்படுத்துங்கள். கவலையற்ற நிலையில் இருங்கள். தன்னுடைய சுயமரியாதை இதில் இன்னொரு கோணம் இதில் பார்க்கலாம். இன்னொரு உதாரணம் கூறுகிறேன். இன்னும் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்றால் நமக்குள் கவலை இருந்தால் பாபா என்று கூறினார், தடைகளை கடந்து செல்ல வேண்டும். தடைகள் என்று சொல்லும் பொழுது எப்படி என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது இல்லையா. நம் மூலமாக தவறான கர்மங்களும் செயல்களும் நடந்து விடுகின்றன. டபுள் லைட் ஸ்திதி இல்லை என்றால், சுயமரியாதையில் இல்லை என்றால், பிறரது பிரபாவத்தில் இருந்தால், வேறு ஏதாவது கவலையில் இருந்தால், வேறு எவருடைய பந்தனத்தில் இருந்தால், ஏதாவது ஆசையினுடைய பிரபாவத்தில் இருந்தால் சுதந்திர நிலை இல்லை. அதுங்க கவலையற்ற நிலை இல்லை. நம் மூலமாக என்ன செயல்கள் நடக்கின்றதோ பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் அனுபவம் இருக்கும். உங்களுடைய ரூம்ல நீங்க தனியா இருக்கிறீங்க, வெளியே போகணும், இப்படி நடந்திருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையில. நான் வெளியே போகும்போது அங்க பாத்ரூம்ல அந்த ஃபர்ஸ்ட் நான் பாத்ரூம் போகும்போது அங்க இந்த குழாய் திறக்கும் போது தண்ணி வரல, அந்த குழாய் அப்படியே திறந்த நிலையில இருந்துருச்சு. அப்போ நான் அந்த ரூம்ல இருந்து கிளம்பும் போது இதை நான் மறந்துட்டேன். அப்புறம் அப்படியே வெளியே போயிட்டு 2 நாள் ரூமுக்கு வர முடியல, வேற வேலைகள் வேற இடத்துக்கு போயிருந்தேன். அப்படின்போது 2 நாட்களாக அந்த அங்க அந்த குழாயில இருந்து தண்ணீர் வந்துட்டு அங்க பாத்ரூம்ல நிரம்பி போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த அந்த ரூம்ல கண்ணாடி உடைச்சு உள்ள போய் அதை அந்த குழைய மூடி இருக்கிறாங்க. எதுவரை பாத்ரூம் டேப் அப்படி திறந்து வந்துருச்சு. இப்போ நம்முடைய செயல்களும் இப்படி இருக்கின்றது. கவலையற்ற நிலை இல்லை, அதன் காரணத்தினால் ஏதாவது நடந்துவிட்டால் நடக்கும் என்ற நிலை இருந்தால் நமக்கு டச்சிங் ஏற்படும். உங்களுடைய புத்தி தூய்மையாக இருந்தால், யாருடைய பிரபாவத்திலும் இல்லை என்றால், ஏதாவது தவறாக நிகழும் என்றால் உங்களுக்கு டச்சிங் ஏற்படும். புத்தி சுதந்திரமாக இருக்கும் பொழுது இந்த எண்ணம் வரும், நான் லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணல, இந்த குழாய் அந்த நல்ல இதை டேப்பா மூடல, இந்த எண்ணம் வரும். அங்க எனக்குள்ள இந்த சுமை இருக்கின்றது, பிறருடைய பிரபாவத்தில் இருந்தால் கர்ம பந்தனம் அங்கு வந்துவிடுகின்றது என்று பாபா ஒரு வார்த்தை கூறியுள்ளார்.
சைத்தன்ய தீபமாக இருங்கள். நாம் ஒவ்வொருத்தரும் சைத்தன்ய ஆத்மாக்கள், சைத்தன்ய ஸ்மிருதி, செல்ஃப் அவேர்னஸ், விழிப்பு நிலை. நம்ம விழிப்போடுதான் இருக்கிறோம், கண்கள் திறந்திருக்கின்றது, யோகாவில் அமர்ந்திருக்கிறோம், ஆனால் வேற ஏதாவது பிரபாவத்தில் இருக்கிறோம். எனவே சுயத்தினுடைய சிந்தனை. எனவே பாபா கூறுகின்றார், இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இங்கே ஒரு எந்த ஒரு சகோதரரும் டாக்டராக மாறணும், அதற்கான படிப்பு படிக்கணும் அப்படின்போது வேற ஏதோ ஒரு காலேஜில் போயிட்டு, ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜில் போயிட்டு படித்தாங்க, டாக்டர் டிகிரி கிடைக்குமா என்ன? இப்போது நாம் அனைவரும் இங்கே பிரம்மாகுமாரிகள் வித்யாலயத்துக்கு வந்து படிச்சுட்டு இருக்கிறோம். என்னவாக மாறுவதற்காக கர்மாத்தி நிலையை பற்றி கூறுகின்றோம். இதனை நிறைய மகிமை பாடுகின்றோம். பக்தியினுடைய விரதம், பக்தியினுடைய விஷயம் என்று சொல்லும் பொழுது யார் அதிகமாக பக்தி செய்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் இங்கு வருகின்றார்கள் ஞானத்திற்கு. பாபா கூறுகிறார், நப்ஸ் பார்த்து, அதாவது கை நாடியை பார்த்து ஞானம் சொல்லுங்கள் என்று கூறுகிறார் இல்லையா. மிக பல காலமாக காணாமல் போய் இப்பொழுது நாம் கிடைத்திருக்கின்றோம். அப்போ அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வெகு எளிதாக ஸ்வீகாரம் செய்து விடுகின்றார்கள் ஞானத்தை. நம்முடைய வாழ்க்கையில் அந்த லட்சியம் தான் இருக்கும், நான் அந்த லட்சியமே அதனை அடைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த லட்சியம் தெளிவாக இருக்கும். லட்சியம் தெளிவாக இருக்கும் பொழுது, குறிக்கோள் தெளிவாக இருக்கும் பொழுது, இதய சிம்மாசனதாரி பாபா கூறுகின்றார் இல்லையா, பாபா என்னுடைய நம்பர் ஒன் சப்போர்ட், நல்ல குழந்தை, அப்படிப்பட்டவர்களில் யாரும் அசைக்க முடியாதா? மாயை வரும், நாலா பக்கம் மற்ற கவர்ச்சிகள் இருக்கத்தான் செய்யும், செல்வத்தினுடைய அந்த பேராசை வரத்தான் செய்யும். மாயை வந்து தானாக நம்மளை விட்டு விடாது, ஆனால் நம்முடைய நிலை அசையாத நிலை, அது தேவை. பாபா கூறுகிறார், சத்தியத்தில் சத்தியத்திற்கு போக வேண்டும் என்றால் இந்த பாஸ்போர்ட் வேண்டும். அதற்கு முதல் கண்டிஷன், நம்ம எல்லாரும் நாம் விரும்புகிறோம் சத்தியத்திற்கு செல்ல வேண்டும். கையை உயர்த்துங்கள் என்று சொன்னால் எல்லாருமே கை உயர்த்துவீர்கள். ஆனால் என்ன தேவை? உள்ளுக்குள்ள அந்த பாவம், உள்ளுக்குள்ள அந்த தூய்மை தேவை. உள்ளுக்குள்ள தூய்மை இல்லை என்றால் அந்த ஆடாத அசையாத நிலை இருக்க முடியாது. வீணான எண்ணங்கள், விகல்பங்கள், மாயை, இது இல்லாத ஒரு நிலையில், ஒரு ஒருமுகப்பட்ட நிலையில் அமரும் பொழுது எவ்விதமான புயல் கிடையாது. பாபா கூறுகிறார், எந்த மனநிலையில் நிலைக்க விரும்புகின்றீர்களோ, எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்களோ, தன்னைத்தானே கேளுங்கள், அப்பொழுது சொல்ல முடியும் அங்கே அந்த முடிவு பிராப்தி என்ன. கர்மாத்தி நிலை, உள்ளுக்குள்ள தூய்மை, யோக அக்னி. நாம் இங்கு வந்திருக்கிறோம் இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இந்த பதவியை அடைவதற்காக, தேவதா பதவி, தேவதா பதவி அடைவதற்காக சம்பூர்ண சம்பன்ன தூய்மை நிலை. 1% இருந்தாலும் பாஸ்போர்ட் கிடைக்குமா என்ன? 1% குறை இருந்தாலும் அந்த பாஸ்போர்ட்டுக்கு தகுதியானவராக மாற அந்த விதிமுறை. இப்போ நாம் அனைவரும், நமக்கு நல்ல ஒரு நேரம் கிடைத்திருக்கின்றது, வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது, எங்கும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, வேக வேகமாக வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. பாபா கூறுகின்றார், உங்களுக்கு நல்ல ஒரு நேரம் கிடைத்திருக்கின்றது. பாருங்க, ஸ்கூல்ல முழு வருடமும் படிப்பு படிக்கிறோம், கடைசி ஒரு மாசம் ஸ்டடி லீவ்னு கொடுக்குறாங்க இல்லையா, வீட்டில் அமர்ந்து கொண்டு அதனை அங்க அந்த படிப்பை திருப்பியும் ரிவைஸ் பண்ணுங்க, முழு சிலபஸ் ரிவைஸ் பண்ணுங்க. யார் வந்து டிவியில இல்ல வேற படம் பார்க்கறதுல நேரத்தை வீணாக்குகின்றீர்களோ, அது வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுல சமயம் போயிட்டு இருக்கு. அப்போ பரீட்சை எழுத வேண்டிய அந்த ஹாலில் போகும்போது சிலருக்கு நோய், ஏதாவது தலை சுத்த ஆரம்பித்து விடுகின்றது, நோய்வாய்ப்பட்டு விடுகிறார்கள். பாபா கூறுகின்றார், கொஞ்சம் சேவை செய்தால் போதும், காலை மாலை கவலையற்ற நிலையில் நல்ல வசதியாக அமர்ந்து தபஸ்யா செய்யுங்கள். அந்த லட்சியம், எந்த லட்சியத்தை எடுத்து வந்திருக்கிறோம் இங்கே இந்த வித்யாலயத்தில், என்ன லட்சியத்தை எடுத்து வந்திருக்கின்றீர்கள் இங்கு, என்ன வேண்டும்? மனிதனிலிருந்து தேவதையாக மாற வேண்டும். துவாபரயுகத்தில் செல்வதற்காக கிடையாது,
த்ரேதாயகத்திலும் செல்வதற்கு கிடையாது, சத்தியுகத்திற்கு செல்ல வேண்டும் இல்லையா. இதற்காக டபுள் லைட் ஆத்மீக நினைவு முழு நாள்ல சோதனை செய்து பாருங்கள். அவ்வப்பொழுது நான் எந்த நினைவில் நிலைத்திருக்கிறேன், உங்களுக்குள்ள அந்த விழிப்புணர்வு இருக்கின்றது என்றால் என்னுடைய நினைவு அதனை சோதனை செய்ய வேண்டும். இன்று பாபா என்ன கூறினார் அதை தனக்குத்தானே கேட்கும் பொழுது உள்ளுக்குள்ளுடைய பாயிண்ட் வரும். ஆத்மீக நினைவில் நிலைத்திருந்தால் ஞானம் அப்படிப்பட்டவர்களுக்காக பாருங்க. ஒருத்தர் வக்கீலுக்காக படிக்கிறார், அவரிடம் எந்த சத்தத்தை பற்றி கூறினா கேட்டாலும் உடனடியாக கூறிவிடுவார், பதில் சொல்வார். இந்த நோய்க்கு என்ன எந்த என்ன மருந்துன்னு கேட்டால் அவருக்கு தெரியாது. ஏனென்றால் அவருடைய வேலை என்னன்னா வக்கீல் வேலை. இப்போ நம்முடைய வேலை என்ன? அதே போல ஆன்மீக படிப்பு படிக்க வந்திருக்கிறோம். ராமாயணமோ மகாபாரதமோ படிக்க இங்கே வரவில்லை. ஆன்மீக ஞானம் முழு கல்பத்திலும் இந்த நேரம் மட்டும்தான் இந்த படிப்பு கிடைக்கின்றது. இந்த படிப்பினுடைய பிராலப்தம் முழு கல்பத்திற்கும் கிடைக்கின்றது. பாபா என்று கூறுகிறார், முயற்சி இல்லாது பிராலப்தம் கிடைக்காது. நீங்க கேட்கலாம், முயற்சி முதலா அல்லது பிராலப்தமா? முயற்சி தான் முதலில். முயற்சி இல்லாது நாம வாழ முடியாது. என்ன விரும்புகின்றீர்களோ, புருஷார்த்திகள் என்று சொல்லும் பொழுது முயற்சியாளர்கள், தன்னுடைய ஆத்மீக சொரூபத்தில் நிலைத்திருங்கள். யோகாவில் அமரும் போது அங்கு அதில் அந்த லேசான தன்மை இருக்கின்றது. நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை மனநிலை நிறைந்திருக்கின்றது. முழு நாளும் பல பிறவிகளினுடைய அந்த பிரபாவங்கள், உடல் மற்றும் உடலை தேவதாரிகளினுடைய பிரபாவங்கள் இருக்க வாய்ப்பிருக்கின்றது. இன்னொரு விஷயம் கூறினார் பாபா, புதிய கர்மபந்தனம் நீங்கள் ஏற்படுத்தினால் அதனை மறப்பதற்கு மிகவும் கடினம். அப்படியே ஒட்டிவிடுகின்றது. எப்படி இந்த காந்தம் இரும்பை கவர்ந்திருக்கின்றதோ அப்படி. எனவே எவ்விதமான இந்த தேக ரீதியிலான உடல் ரீதியிலான சம்பந்தங்களை, புதிய சம்பந்தங்களை ஏற்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அதனை மறப்பது மிகவும் கடினம். நீங்க முழு நாள்ல பார்க்கலாம், யாராவது பார்க்கும் போது அந்த பக்கம் இந்த பக்கம் பார்வை திரும்புது, அவங்கள பார்த்துட்டீங்க அப்படின்னு போது யோகாவில் அமரும் போது அந்த மனிதருடைய நினைவுதான் மனதில் வருகின்றது. நாம் அந்த மனிதர் மீது பிரபாவம் அடைந்து விட்டோம், அவருடைய பிரபாவத்தில் சென்று விட்டோம். அப்போ இப்படிப்பட்ட வேறு எவருடைய பிரபாவத்தில் செல்பவர்கள் யோகாவில் பாபாவுடைய நினைவில் அமர்ந்து பாபாவை நினைவு செய்ய முடியாது. காலையில்த்து இருந்த மனிதர் இப்படி சொல்லிட்டார். அப்போ அவருடைய பிரபாவத்தில் வந்து விடுகின்றோம். இந்த பிரபாவத்திலிருந்து விடுபட்ட மனநிலை முழுமையான அமைதி நிறைந்திருக்கும். அந்த நிலையில் நிலைத்திருங்கள். அப்பொழுதுதான் லேசான டபுள் லைட் நிலை என்று கூறலாம். அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அமர்ந்தாலும் நேரம் எப்படி போனதே தெரியாது. டபுள் லைட் மனநிலையில் இருக்கும்போது, டபுள் லைட் ஸ்திதியில் இருக்கும்போது நீங்க ஒரு மணி நேரம் நீங்க நடைபாதையில நடந்து போயிட்டே இருங்க, பாபா நினைவில் இருந்து நடங்க. அப்போ உங்களுக்குள்ள அந்த எவ்விதமான கடினமும் உங்களுக்கு அனுபவமாகாது. எனவே ஏனென்றால் பாபாவுடைய நினைவில் போயிட்டுருக்கீங்க. பாபா கூறுகிறார், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். ஞானம் புத்தியில் இருக்கின்றது. பாபா என்ன கூறினார், பாபா யார், எவரை பற்றி, இவரை பற்றிய, பாபாவை பற்றிய சிந்தனை மட்டும் இருக்கட்டும். யாரை பற்றி நினைக்கின்றீர்களோ அவருடைய அந்த குணாதிசயங்கள் நம் மீது படுகின்றது. இப்பொழுது இந்த சங்கமிகத்தில் பாபாவுக்கு சமமாக பாபாவை பற்றி அந்த சிந்தனை மட்டும் இருக்க வேண்டும். பாப் சமான் டபுள் லைட் ஸ்திதி. இந்த முடிவு என்ன, விதி என்ன, விதிமுறை என்ன, இரண்டும் தேவை. ஓம் சாந்தி.